அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூன்று பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கணவர் இவங்களுடைய சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, மேலும் தவறான பழக்கத்தில் இருக்கிறது, இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே நம்ம நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு தான் வரோம். மூன்றாவது பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை கோளாறு. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறது, வீட்டுல யாருக்காவது அடிக்கடி நோய் வருது, ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு இந்த மாதிரி பரவிட்டே இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்காது, வீட்டுல பொருளாதார பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி செய்வினை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு யாராவது ஒருத்தர் செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா, அந்த செய்வினையை எப்படி நாம திரும்ப அவர்களுக்கு திருப்பி அனுப்பிவிடுவது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் 100% வரவே வராது. ஏன்னா நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு செய்வினை வைத்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இதை நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினையை தீர்த்து திரும்ப அவங்களுக்கே அனுப்பிவிட போறீங்க. இதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இதை நீங்க எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு மூன்று பொருட்கள் தேவைப்படுது. அந்த மூன்று பொருட்கள் என்னென்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முட்டை, எலுமிச்சம்பழம், அடுத்ததா கருவூமத்தை. முட்டை உங்களுக்கு நார்மலா கடைகள்ல கிடைக்கும், நார்மலான முட்டையை நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்ததா எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இருக்கணும், எந்த ஒரு புள்ளியும் இல்லாத ஒரு பழமா எடுத்துக்கோங்க. கருவூமத்தை நீங்க வாங்கிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லயே கிடைக்கும் முட்டையை தவிர. இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மிருகசீரி நட்சத்திரத்தினால நீங்க இதை பண்ணணும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் வரும் நாளில் செவ்வாய்க்கிழமை இருக்கும், அந்த நாட்களில் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த நாட்களில் பண்ணாதான் உங்களுக்கு இதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும். இது எந்த டைமில் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உச்சி வெயில் மதிய நேரத்தில் இது நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, யார் உங்களுக்கு செய்வினை வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பெயர் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா அவங்களுடைய பெயரை நீங்கள் எழுதணும். இந்த பரிகாரத்தை யார் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறமா இதை நீங்க செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம். அந்த செய்வினை வைத்தவரோட பெயரை நீங்க மூன்று பொருட்களையும் நீங்க எழுதணும். ஒரு கருப்பு நிற பேனாவால அவங்களுடைய பெயரை நீங்க முட்டை, எலுமிச்சம்பழம், கருவூமத்தை மூன்றுத்திலுமே நீங்க எழுதிக்கணும். எழுதிட்டு நீங்க மூன்று பொருட்களையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூன்று பொருட்களையும் உங்களுடைய தலையை சுத்திட்டு ஒரு ஒரு பொருளையும் மூன்று முறை நீங்க சுத்தணும். மூன்று முறை வலது பக்கமும் மூன்று முறை இடது பக்கமும் நீங்க ஒரு ஒரு பொருளையும் நீங்க சுத்திக்கணும். சுத்திட்டு இந்த மூன்று பொருட்களையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முச்சந்தில இதை நீங்க தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். இந்த பரிகாரம் செய்து 9 நாட்கள்ல உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை பாதிப்புகள் நீங்கன ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மேலும் 9 நாட்கள்ல யார் உங்களுக்கு செய்வினை வைத்தாங்களோ அவங்களுக்கு இது திரும்ப சென்றுடும். இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்கு செய்வினை வச்சவங்க, ஏவல் செய்தவங்க, மேலும் எதிரிகளுக்கு இதை நீங்க தாராளமா செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள், தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.